தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான வேளையிலும் இந்த செய்திக்கு ஆதாரமாக யோவான் முதலாவது அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி இந்த வார்த்தையை குறித்து தான், முக்கியத்துவத்தை குறித்து தான் உங்களோடு கூட பேச விரும்பப்படுகிறேன். இந்த வேத வசனங்களை எல்லாரும் கையாளுகிறார்கள். எல்லார் கையிலும் இந்த பரிசுத்த வேதமும் இருக்கிறது. அதாவது நான் சொல்லுகிறது, வரங்கள் பெற்ற ஊழியக்காரர்கள், வல்லமையோடு கூட செயல்படுகிற ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறோம். அதே நேரத்தில் விசுவாசிகளிடத்தில் இருக்கிறதும் அவ்விதமான வேதாகமம் தான். ஒருவேளை அதற்கு விலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். அவரவர்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ப சில வேதாகமத்தை வாங்கி வைத்திருப்பார்கள். ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய எழுத்து, எழுத்தின் உறுப்புகள், வசனங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான வார்த்தைகளை கொண்டது தான். ஆனால் அதை ஒருவர் எடுத்து பயன்படுத்தும் போது அதில் வல்லமை காணப்படுகிறது. மிகவும் சிம்பிளாக எளிமையான முறையில் ஒரு பிரசங்கத்தை செய்துவிட்டு இயேசுவே அவர்களை தொடும் ஆசீர்வதியும் என்றால் ஒரு பெரிய மிராக்கள் நடக்கிறது. ஒரு சில பேர் இந்த வேதாகமத்திலிருந்து அரியது ஒரு பொக்கிஷத்தை எடுத்து அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை எல்லாரும் கேட்கிறார்கள், கேட்டும் ஜெபித்து பலன் இல்லாமல் போகிறதாக சொல்லுகிறார்கள். எப்பொழுது இந்த செய்தியை கொடுக்கிறதற்கு முன்பாக ஒரு ஃபோன் வந்தது, மாஸ்டர் மெய்யாகவே தேவன் இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே தடைகள், போராட்டங்கள், ஒன்றும் நடைபெறவில்லை அப்படி என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பின் சத்தத்தை ஃபோனில் கேட்டுட்டு தான் நான் வருகிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதனுடைய வேல்யூ தெரியாமல் தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்கின்றது தான் நான் கண்டுபிடித்த உண்மை. எனக்கு தலைப்பாக விலை மதிக்க இயலாத தேவ வார்த்தையும் நம்முடைய விசுவாசம். தேவ வார்த்தையானது விலை மதிக்க முடியாது. இதை சொல்லும்பொழுது நம்ம சொல்லும்பொழுது unable to be compared or incomparable value. இதுக்கு இந்த மதிப்புக்கு எதோடு ஒப்பிட்டு பேசுகிறது என்றே தெரியாது, வேதத்தினுடைய வார்த்தைகள். ஆனால் அதே நேரத்தில் உங்களிடம் இருந்து செயல்படுகிற, உங்களுடைய விசுவாசத்தை சார்ந்து தேவன் செய்கின்ற மிராக்கல்ஸ், இதுக்கு எதாகிலும் விலை கொடுக்க முடியுமா என்றால் விலை கொடுத்து அதை வாங்க முடியாது. வரங்களையும் வாங்க முடியாது, அந்த கிரியைகளும் நடப்பிக்கப்பட மாட்டாது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் அதை இதை பற்றினதான ஒரு தெளிவு வெளிப்பாடு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக வேத வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 5:39 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று. இதில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம், அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறோம், ஆனாலும் என்னிடத்தில் வர மனதில்லாது இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பின் சத்தத்தை அங்கு காண முடிகிறது. இதில் இன்னொரு ஒரு காரியத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை ஆராய்ந்து பார்க்கிற அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், 1 Thessalonians 2:13 நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது என்று சொல்லி தெசலோனிக்கா பட்டணத்து விசுவாசிகள் இங்கு அப்போஸ்தலர்களால் பிரசங்கிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தைகளை மனுஷர் வசமாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மனுஷருடைய வசனம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, இது தேவ வசனம் தான். உண்மையாக அது தேவ வசனம் தான், அதை அப்படி ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அது பலன் செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது நான் பேசி கொண்டு இருக்கிறேன் என்றால் இது என்னுடைய வார்த்தை என்று நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் அதனுடைய வலிமையை வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம்.
இந்த வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வரப்பெற்றதை எடுத்து அல்லது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எந்த வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவருடைய நடத்துதலின்படி எடுத்து சொல்லப்படுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மெய்யாகவே தேவ வசனம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வசனத்தினுடைய வேல்யூ என்ன என்கின்றதை இன்னும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சில வேளைகளிலே என்னுடைய சபையில் கூட பேசும்போது ஜனங்க என்ன பேசுவாங்க, அவர் ஏதாவது சொன்னாருன்னா அப்படிதாங்க பேசுவார், அவர் திட்டுவார் அப்படியே என்கின்ற ஒரு முத்திரையை பதித்து வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், மனுஷரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்று சொல்லி அது யாருடைய வாயிலிருந்து வந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாசியே உங்களுடைய வாயிலிருந்து வந்திருக்கும் என்று சொன்னாலும் கூட அது தேவ வசனம் தான். என்னை பொறுத்தவரையில் ஒரு சிறு குழந்தை தேவ வசனத்தை பேசும் என்று சொன்னால் அது தேவ வசனம்தான், யார் வாயிலிருந்து வந்தால் என்ன. இங்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:11 வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த பெரோயம் பட்டணத்தார் தெசலோனிக்க பட்டணத்தாரை விட குணசாலிகளாக இருந்தார்களாம். காரணம், அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததுனால தெசலோனிக்கியில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி வசனத்தினுடைய வல்லமை வலிமை, அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய கிரியைகள், இதை ஒருவர் சரியாக புரிந்து கொள்வார்களானா அப்படியே பிளைண்டாக கண்மூடித்தனமாக நம்பி நாம் எந்த காரியத்தையும் தேவனிடத்தில் கேட்கலாம். கேட்டால் நிச்சயமாக பதில் உண்டு என்பதை நாம் அறிய முடியும். ஏனென்றால் இவைகள் எல்லாம் வானமண்டலங்களில் இருக்கிறது, அது பூச்சக்கரத்தை நோக்கி தீவிரமாக இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களானால் நிச்சயமாக வசனத்தினுடைய வேல்யூ என்ன என்கின்றதை புரிந்து கொள்வார்கள். இங்கு ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 55:11 என்ன சொல்லுகிறது என்றால், அப்படியே என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் என்று சொல்லி, அது வெறுமனே திரும்பாமல் தான் விரும்பின காரியத்தை நிறைவேற்றி விட்டு திரும்பும் என்கின்ற அடிப்படையில் அந்த வசனத்தை நாம் காண முடிகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வசனம் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி செய்யுமா. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையிலே, இன்றைக்கு அநேக மக்கள் வசனம் பயணம் மேற்கொள்கிறது அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு செல்லுகிறது என்றும் அது அனுப்பப்படுகிற ஒரு வார்த்தை என்கின்றதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த ஆலயமாக இருக்கிற உங்களுக்குள்ள நம்முடைய தேவனும் தேவ ஆவியானோரும் வாசம் செய்கிறார் என்று சொல்லி 1 Cor 3:16 வாசிக்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையோ, உன்னிடத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கு முதலாவது வசனத்தை பார்த்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. இந்த வார்த்தையின் வடிவிலே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை இந்த வசனங்களை உன் இதயத்தில் வைத்து கொண்டு அது வாசம் செய்யக்கூடியதாக இருக்குமானால் உங்களுக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸை தேவன் நிச்சயமாக கட்டளிடுவார். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள், வாயிலிருந்து புறப்படுகின்ற வசனங்கள் டிராவல் செய்கிறது என்கின்றதை புரிந்து கொள்ளணும். மூதாதையர்கள் நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், அளந்து பேசு, வார்த்தையை கொட்டிடாத, அது திரும்ப அள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. சொல்லுகிறதெல்லாம் இங்கே வேதாகமத்தில் இருக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள், இந்த வேதம் தெரியாதவர்கள் கூட பேசின பேச்சுகள் இருக்கிறது. இந்த உன் வார்த்தையின்படி தான்பா தீர்க்கப்படுவே, நீ என்னத்தை சொன்னியோ அதுதான், எதை விதைக்கிறியோ அதுதான் அறுக்கப்படும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை பற்றி ஆராய்ந்து பார்க்கறது இல்லை, அது ஏதோ ஒரு பழமொழியாக சொல்லப்பட்டு அதை நாம் பேசி கொண்டு இருக்கிறோமே ஒழிய அதனுடைய நுட்பத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை. என்னென்று சொன்னால் சங்கீதம் 107:20 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு வேதம் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். இல்லை டேப்லெட்டு கொடுத்து குணமாக்குனார் டாக்டர், ரைட்டு, இன்ஜெக்ஷன் கொடுத்து குணமாக்குனார், டேப்லெட் கொடுத்தும் குணமாகாதவர்கள் உண்டு.
இன்ஜெக்ஷன் கொடுத்தும் குணமாகாதவர்கள் இருக்கிறார்கள், பெரிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குணமாகாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட தேவனுடைய வசனம் சில வேலைகளில் கைவிடப்பட்ட நிலைமையில் எத்தனையோ மக்களை குணமாக்கி இருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என்று சொல்லி. எனவே இந்த வசனங்கள் எல்லாமே எங்கே இருக்கிறது என்கின்றதை சங்கீதம் 119:89 கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி. வானங்களில் நிலைத்திருக்கக்கூடிய வசனமானது பூச்சக்கரத்தை நோக்கி வருகிறது என்கின்றதை சங்கீதம் 147:15 வாசிக்கும் போது அவர் தமது வார்த்தையை பூமியில அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது என்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஒவ்வொரு வார்த்தையிலும் செயல்படக்கூடியதாக இதனுடைய நுட்பத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொற்கள், இந்த வார்த்தைகளை பற்றி சொல்லும் பொழுது சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே ஏழுதரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்று சொல்லி. எனவே இந்த வார்த்தைகள் சுத்த சொற்களாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நீதிமொழியின் புத்தகம் 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி. எனவே இதனுடைய கம்பாரிசத்தை அவர்கள் சொல்லும் பொழுது சற்று வெள்ளிக்கும் பொன்னுக்கும் ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இன்றைய நாட்களில் அதனுடைய விலையினுடைய மதிப்பு கூடுதலாக இருக்கிறதுனால ஒருவேளை அப்படி சொல்லப்பட்டு இருந்திருக்கலாம், அல்லது அது மகிமை பொருந்தினது என்கின்ற வெளிப்பாட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கலாம். வெள்ளி ஒரு சுத்திகரிப்பு சுத்தமாக இருக்கிறது என்கின்றதற்கோ ஒரு கம்பாரிசத்தை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் இங்கே ஒரு மனிதனுடைய விசுவாசம் மற்றும் அவனுடைய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், 1 Peter 2:7 வாசித்து பார்க்கும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அதிக விலையேறப்பட்டதுமாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம். அதனால தான் தலைப்பு கொடுக்கும் பொழுது விலை மதிக்க இயலாத தேவ வார்த்தையும் நம் விசுவாசமும் என்று சொல்லு. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொருவரும் அதனுடைய வேல்யூவை என்னன்றதை புரிந்து கொண்டா நம்ம நிச்சயமாக அதற்கு ஏற்ற வண்ணமாக நடக்க முடியும். அதனுடைய வேல்யூ, அதனுடைய பவர், அதனுடைய கிரேடு அல்லது அதனுடைய ஸ்டேட்டஸ், அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கனம், அவர்களை உயர்த்துகிற அந்த ஸ்டேட்டஸ் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் இந்த வேத வசனத்துக்கு அதிகமான மதிப்பை நாம் கொடுக்க முடியும். இப்படி உங்கள் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிற அடியன் கூட வாழ்க்கையில் அது தகுதியற்றவனாக இருந்த என்னை என் நாளிலே இந்த வேத வசனங்களை எடுத்து பயன்படுத்தும் பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு அந்தஸ்து, எப்படி நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் என்கின்ற நிலைமைகளை யோசித்து பார்க்கும் பொழுது, எங்கோ இருந்த என்னையும் தேவன் அழைத்து இந்த வேத வாக்கியங்களை வசனங்களை நான் அப்பட்டமாய் நம்பும் பொழுது என் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வசனத்துக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மதிப்பும் அதுக்குரிய கனமும் அது நிமித்தமாக உயர்த்தப்படுகிற நிலையை நான் நன்கு அறிந்தவன். ஏன் என்று சொன்னால் ஜபத்துக்கு பதில் கொடுத்து இருக்கிறார். வசனங்களை அனுப்பி அழிவுக்கு விலக்கி மீட்டு குணமாக்குகிற காரியத்தை பற்றி பேசி நடத்தும் பொழுது அநேகர் குணமாக்கி இருக்கிறார்கள், மறிக்கிற தருவாயில் கொண்டு வந்து விடுதலையை பெற்று இருக்கிறார்கள். பிளட் கேன்சர் என்று சொல்லி, டியூமர் என்று சொல்லி எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயத்தை செய்து இந்த ஒன்றும் இல்லாத அடியனையும் கூட மேலே நிறுத்துகிறதற்கு கொண்டு போகிறதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த வசனத்தினுடைய வேல்யூ இங்கு வேதாகமம் சொல்லுகிறது. சங்கீதம் 82:6 வாசிக்கும் போது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் என்று சொல்லி. கர்த்தருடைய வேத வசனங்களை வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய டைட்டில் உன்னதமானவர்களின் மக்கள் என்று சொல்லி. இத்தோடு தேவன் நின்று விடவில்லை. தேவன் சங்கீதம் 103
இருபதாவது வசனத்திலையும் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே என்று சொல்லப்படுகிறது. பலத்த சௌரியவான்கள் என்று சொல்லுகிற அந்த ஒரு டைட்டிலை இங்கு நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியாக 21வது வசனத்தை, கர்த்தருக்கு பிரியமானது செய்து அவருடைய பணிவிடக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை என்று சொல்லி, ஆண்டவருக்காக இந்த வசனத்துக்கு நடுங்கி வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிற பணிவிடக்காரர்களுக்கு தேவன் கொடுக்க ஒரு டைட்டில் என்னென்னா, சர்வ சேனைகளை, அவருடைய சேனைகளை என்று சொல்லி. யோவான் 10:35 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க என்று சொல்லி. எனவே வேத வசனங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு டைட்டில், தேவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு டைட்டிலை கொடுத்திருக்கிறார். அதே 5வது காரியம், மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2:7 வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள், சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்கின்ற டைட்டில். இந்த மனிதருக்கு டைட்டில் கர்த்தருடைய தூதன், அம்பாசிடர். ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை இங்கு தேவன் கொடுத்திருக்கிறார். 6வது காரியமாக ஆகாய் 3:13 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:26 வசனம், நான் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்தி என்று சொல்லி. இவ்வளவு டைட்டிலை பெறுகிறதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த வசனத்தினுடைய மேன்மை, இந்த வசனத்தினுடைய அதிகாரம், அதை பயன்படுத்தும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மேன்மை, அந்தஸ்து, இவைகள் எல்லாவற்றையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வேதத்தை மறக்க முடியுமா, அல்லது இந்த வசனத்தை நாம் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? இன்றைய தினங்களில் பயன்படுத்தாமல் ஏதோ நானும் ஜெபிக்கிறேன்னு போயிட்டு வசனத்தையே பயன்படுத்தாமல் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் அல்லது மற்றவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் எடுத்துரைத்து, அவர்களை சந்திக்க மாட்டீரா, இவர்களை சந்திக்க மாட்டீரா, கர்த்தாவே என்னுடைய கஷ்டங்கள் தெரியாதா, போராட்டங்கள் தெரியாதா, அதுக்கு ஏற்ற வசனத்தை கோடிட்டு காண்பித்து பதிலை பெறு. வாழ்க்கையிலே இவர்களுடைய வாழ்க்கையிலே இதை செய்தீர் ஆண்டவரே, நீர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நீர் அதன்படியாக நீர் செய்யும் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உனக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு பிரியமானதை நீர் செய்யும் ஆண்டவரே. இப்படி கோடிட்டு தேவன் எங்கெங்கு யார் யாரை எப்படி கனப்படுத்தினார், எப்படி மேன்மைப்படுத்தினார், கரவலாடுகளின் பின்னாக திரிந்திருந்த தாவீதை தேவரீர் உயர்த்தினார் என்று, கழுதியை தேடிக்கொண்டு போன சபலையை அத்தேவன் உயர்த்தினார் என்று சொல்லுகிற காரியத்தையும், கொலை செய்கிறதற்காக நிருபங்களை வாங்கி கொண்டு போன சவுலை பவுலாக தேவன் மாற்றினார் என்று சொல்லியும், அதற்கு கொடித்த சில வசனங்கள், என்னென்ன காரியங்கள் நடைபெற்றிருக்கிறதோ அந்த வசனங்களை எடுத்து அனுப்பி பார், அது அல்லது அதை செயல்படுத்துகிறதற்கு முனைந்து பாருங்கள். நீங்கள் விசுவாசிகளோ என்று சொல்லி உங்களை நீங்கள் சோதித்த அறிய வேண்டும். அப்படி பரீட்சைக்கு நில்லாது இருப்பீர்களானால் எப்படி அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 Corinthians 13:5 வசனம், எனவே என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், வசனத்தை இன்றைய நாட்களில் சரிவர பயன்படுத்த தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும், அல்லது அந்த வசனங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைமை இன்னும் விசுவாசிகளுக்கு புரியவில்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். நான் இப்பொழுது அதை எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும்? வசனத்தை மிக மனத்தாழ்மையோடு கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாட்களில் அந்த தாழ்மை என்கின்ற காரியங்கள் இல்லை, அதற்கு பதிலாக நம்ம இடத்துல என்னென்ன எல்லாம் தெரியும் அப்படின்னு அவர்கள் தெரிந்து கொள்ளுகிற, அறிய வேண்டிய பிரகாரமாக அவர்கள் அறியவில்லை என்று சொல்லி 1 Corinthians 8:2 சொல்கிறது. அது மாத்திரமல்ல, உங்கள் பார்வைகளுக்கு நாம் ஞானிகளாய் சில வேலைகளில் மாறிவிடுகிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தான் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்பதை இன்னும் நாம் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால், யோபனுடைய புஸ்தகம் 37:24
தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம இடத்துல சில வேலைகளில் நம்முடைய குறைபாடுகள் இதுதான். எனவே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனத்தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எனவே ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது, ரிசீவ் வித் மீக்னஸ் என்று சொல்லி. அந்த மனத்தாழ்மையை, இங்கே நம்ம வீக்காக தான் இருக்கிறோம் இந்த ஒரு விஷயத்தில், அந்த தாழ்மை என்கின்றது நமக்குள்ளே இல்லை. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என்கிராப்டட் வேர்டு என்று சொல்லி, ஒட்டப்படுகின்ற ஒரு அனுபவம். இந்த செடியிலிருந்து மறு செடி ஹைப்ரிடை ஒட்ட வைக்கப்படுகிற ஒரு காரியம் இது இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் இன்னொரு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, இம்ப்ளான்டட் இன் தட் வேர்டு. அந்த இம்ப்ளான்டட் வேர்டு விச் இஸ் ஏபிள் டு சேவ் யுவர் சோல்ஸ் இருக்கு. அது எங்கே? யாக்கோபு முதலாவது அதிகாரம் 21வது வசனத்தில். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தை மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அதை இதயத்தில் நடப்பட்டவர்களாக வைக்கும்போது அது வளர்கிற வேளையில், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று, அது வளர்ந்து பூக்கிற வேளையில் உங்களுடைய வாசனை பரம்பி வீசக்கூடியதாய், தேவனுடைய வாசனை பரம்பி வீசக்கூடியதாய், உன் கனிகளினாலே நீ அறியப்படுவாய் என்கின்றது போல நாம் செயல்படுத்துகிற காரியம். அப்படியானால் அந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற விதம் எப்படி இருக்கணும்னா, ரிசீவ் இட் அ சர்வன்ட். எப்படின்னா, நம்முடைய மாஸ்டர், ஃபார் இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் த மாஸ்டர். தேவன் நம்ம ஒரு எஜமானுடைய சத்தம் போல கேட்டுக்கொண்டு அதை ஒரு வேலைக்காரர்களை போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருப்பீர்களானால், நிச்சயமாக யார் யார் எஜமானுக்கு கீழ்படுகிறார்களோ அவர்களிடத்துல அந்த செயல்பாடுகளும் கிரியைகளும் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் நான் சொல்லணும்னா, எப்படி சொல்லணும்னு சொல்லணும்னா, ஒரு செயின்ட்டை போல, ஒரு எப்படி பரிசுத்தமான போல, எல்லாவற்றையும் துறந்த ஒரு முனிவரை போல அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா துறவி பூண்டவர்கள் எல்லாவற்ற எல்லா விதமான ஆசா பாசங்களை விடுத்து ஆண்டவரிடத்தில் நெருங்குகிறது போல, அவர்கள் கையிலே விதமான வார்த்தைகள் கிடைக்குமானால் அவங்கள் தங்களை தாங்களே சுத்திகரித்து கொள்கிறதற்காக பயன்படுத்துவார்கள். எனவே வசனம் கிடைத்த உடனே, இது எனக்கு இல்லை உனக்கு தான் பா என்று சொல்லி இன்னொருவனை சுட்டி காட்டி எஸ்கேப் ஆகுகிறவர்களிடத்தில் அந்த வசனம் கிரியை செய்யுமா என்றால், கிரியை செய்யாது. வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு, சத்தியத்தை கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஒரு ராஜாவினுடைய கட்டளை வந்தது போன்று நீங்கள் ஒரு மந்திரியாக அல்லது அந்த அமைச்சரவையில் ஒருவராக இருக்கிறது போல, இது ராஜாவிடத்திலிருந்து வந்த கட்டளைகள், அந்த கமாண்ட்மெண்ட்ஸ், அவர் கொடுத்திருக்கிறார் அந்த கமாண்டிங்க, நான் அதன்படியாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை ரிசீவ் பண்ணுகிற மெத்தடில் இந்த மூன்றாவது காரியம் இப்படி இருக்க வேண்டும். நாலாவது காரியம், நீங்கள் ஒரு ராஜாவிடத்தில் இருந்து வரப்பெற்றது என்று சொன்னால், நீங்கள் ஒரு போர் சேவகர்களை போல வசனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், போர் சேவகன் யுத்த களத்துக்குள்ளே போக வேண்டும். அது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நமக்குள்ளே இருக்கிறது. சத்ருவாகிய சாத்தானோடு கூட, வானுமண்டலம் பொல்லாத சேனைகளோடு கூட நமக்கு உபத்திரவம் இருக்கிறது. அதை எல்லாம் அவிக்கத்தக்கதான ஆயுதங்களாக அதை எடுத்து பயன்படுத்துகிறதற்கு, எபேசியர் 6:12-17 நீங்கள் வாசித்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு தகப்பனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளைப் போல நீங்கள் மாற வேண்டும். அதை நீங்கள் ஒரு சன் போன்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், ஒரு மகனைப் போல, ஒரு மகளைப் போல, அது என் தகப்பனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. தகப்பனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகள் இந்த நாளிலும் கூட இருக்கிறார்கள். ஏன், நான் பேரம்பேத்தி எடுத்தாலையும் இன்றையும் என்னுடைய அங்கலாய்ப்பு எப்படி இருக்கிறதுன்னா, எங்கள் அப்பா இல்லையே, எங்கள் அம்மா இல்லையே, அவங்க இருந்திருந்தாங்களே, அவங்கள ராஜா மாதிரி வச்சுருந்து பார்த்து அவங்கள சந்தோஷமாக வைத்திருப்பேனே, அதுக்கு அப்பா இல்லையா அம்மா இல்லையே.
எனவே சபையில் வருகிற வயது முதிர்ந்தவர்களும் வெளியே போகிறவர்களையும் நான் மதிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எதற்கு இதை நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு தகப்பனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளைகளைப் போல தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது, தேவனுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை ஆண்டவர் சுத்திகரிப்பார் அல்லது நம்மை விடுவிப்பார் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த வசனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறதுனால நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு கூட அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏழாவது காரியம் என்ன என்று சொன்னால், இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும் என்கின்ற எதிர்பார்த்தலோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் வார்த்தை நம்முடைய இதயத்தை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3:15 சொல்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நன்றி எறுதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். 16 முதல் வரி, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. எனவே இந்த வசனங்கள் நம்மை ஆளுகை செய்யக்கூடியதாய் பரிபூர்ணமாக இருக்குமானால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வசனம் கிடைத்தவுடனே உங்களை நீங்களே சரண்டர் பண்ணி அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்துல எந்த குறையும் யாரும் காண முடியாது, தேவன் கூட காண முடியாது. ஏன்னு சொன்னால், உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்க வசனத்தின்படியாக, ஒரு போர் சேவகனைப் போல நீ ஒப்பு கொடுத்துருக்கிறாய், அது ராஜாவினுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறதற்காக நீ அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய், ஒரு பரிசுத்தவான் நீதிமான் ஒரு துறவியைப் போல அதை ஏற்றுக்கொண்டு உன்னை சுத்திகரிக்க பிரயாசப்பட்டு இருக்கிறாய். அது மாத்திரமல்ல, ஒரு வேலைக்காரனைப் போல ஒரு பணிவிடைக்காரனைப் போல நீ அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே எல்லா கிரியைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடைபெறும். ஏனென்றால் வசனம் கடந்து போகக்கூடியது என்கின்றதை, அது டிராவல் செய்யும் என்கின்றதை, அது வாயிலிருந்து புறப்படும் என்கின்றதையும், சொன்ன காரியத்தை நிறைவேற்றிவிட்டு திரும்பும் என்கின்ற அந்த நம்பிக்கையுடன் வசனத்தை ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த வசனம் கிரியை செய்யும். அந்த வசனத்துக்கு விலை மதிக்க முடியாது. ஏன், சூரியனை பார்த்து நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கில் நில் என்று சொன்னாரே, அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்க முடியுமா? எத்தனை கோடி ரூபாவை நீங்கள் கொட்டி இப்படி நீங்கள் சொல்வீர்களானா, அந்த பிளானட்ஸ் எல்லாமே அப்படியே நிற்கும்னுட்டு எப்படி சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிரகங்களையும் மற்ற காரியங்களையும் எல்லாவற்றையும் கூட உன்னுடைய வார்த்தையை கேட்டு, ஒரு மனிதனுடைய பயிற்சி கேட்டு தேவன் செய்தார் என்று இருக்கிறது. அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்க முடியும்? மழையை நிறுத்தினானே எலியா, அதுக்கு என்ன விலை கொடுக்க முடியும்? மழையை வரிசித்தானே, அதுக்கு என்ன விலை கொடுக்க முடியும்? அந்த விசுவாசம் எல்லாம் விலை மதிக்க முடியாது. அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகள் ஒன்றும் யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அவர்கள் தேவனிடத்தில் பேசின பின்பு இதெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் ஆண்டவரோடு கூட பேசி ஜெபித்து விடுதலையை பெறுவோம், வெற்றியை பெறுவோம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் விலைமதிக்க இயலாத தேவ வார்த்தையும் நம்முடைய விசுவாசமும் என்று சொல்கிற தலைப்பின் கீழாக எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்கின்றதை குறித்து பேசினேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அதன்படியாக செயல்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும். அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது அது உம்முடைய வார்த்தை, அது செயல்படட்டும். கர்த்தரே, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய விண்ணப்பங்களையும் எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி, ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், வாகாயம், வெல்லூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 944433
4611 மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.